கிறிஸ்டோபர் நோலன் ஒரு படம் வரும், பிரஸ்டீஜ்னு ஒரு மூவி, மூவி ஃபைட் கிளப் மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதியும் விஜய் ரெண்டு பேரும் ஒரே கரெக்டர், ட்ரிங்கிங் ஓவரா பண்ணி அவருக்கு பிளைண்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. பாக்க மங்காதா மங்காதா, ரெண்டு பேரும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வர மாதிரி விக்ரம் ஏதா மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு ரீமேக் படம் அல்ல, கிடையாது. படத்துல வந்து விஜய் ரெண்டு கட்டம் நினைக்கிறேன். நான் தலைவன் தலைவர் அந்த மாதிரி காமெடி எல்லாம் நான் பாக்குறது இல்ல. எனக்கு பிடிச்சது ஒரு குடிகார தலைய பத்தி சொல்லணும்னா, டைம் முடிஞ்சு நாங்க போயிட்டு வரோம், பாய் குட் நைட். பாக்கும்போது இது கிறிஸ்டோபர் நோலன் ஒரு படம் வரும், பிரஸ்டீஜ்னு ஒரு மூவி, அதுல ஒரு ரெண்டு கேரக்டர் வரும். எப்படின்னா ஒரு கேரக்டர் வந்து நைட் டைம் தான் உள்ள வரும், ஒன்னு கேரக்டர் அனைக்குமோ அது ரிலேட் பண்ற மாதிரி இருக்குமோன்னு ஒரு இது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஹேர்லாம் லாங்கா வச்சுட்டு ஒரு என்ட்ரி கொடுக்கறது, அதே அந்த ஸ்கூல் என்ட்ரிக்கு வந்து நல்ல ஷார்ட் ஹேர்ல ஒரு கெட்டப் வருது. கடைசியில ரெண்டு ஃபைட் பண்ற மாதிரி இருக்கா, இல்ல ரெண்டு பேரும் ஒரே டீமா இருந்து ஒரு மிஷன் பண்ற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஸ்டோரி பிளாட் ரெண்டு மூணு பேர் சொன்னதை பத்தி பார்த்தா மூவி ஃபைட் கிளப் மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதியும் விஜய் ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர், அந்த இடத்துல இருக்க கார் அப்படி இருக்கு. விஜயோட பேர் பாத்தீங்கன்னா ஜேடி சொல்லிருப்பாங்க. சோ ஜேடினா நமக்கே தெரியும், ஜாக் டானியல்ஸ், சோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதான் நம்ம ஒரு டச் இருக்கு, நமக்கே தெரியும் லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு கமலாசன் ஃபேன். ஆல்ரெடி அவர் பண்ண வெறுமாண்டி மூவி அதுல இருந்தா மாநகரம் வந்துச்சு, கைதி அதே மாதிரி இருக்கும். டீசர் பார்த்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் ஃபைட் மூவி மாதிரி தெரியுது, நல்லா கிளாஸா இருக்கு. தளபதி வந்து ஆக்சுவலி ட்ரிங்கிங் ஓவரா பண்ணி அவருக்கு பிளைண்ட் ஆயிரும் சொல்றாங்க. பிளைண்ட் ஆனதுனால அவங்க அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஹெல்ப்பா வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி இந்த காலேஜ்ல ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ண வராரு. சோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப் வச்சுட்டு தளபதி அட்டாக்கிங் விஜய் சேதுபதி. தட்ஸ் இட், இதுதான் ஸ்டோரி. கடைசியில ரெண்டு பேரும் இப்படி கைய வச்சுக்கறாங்க, பாக்க மங்காதா 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 அப்படியே பாத்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. எவன் படம்னா வரட்டும், எங்க தலை படம் தான் வரட்டும், யாருக்காக பாக்குறேன்னு இல்லையோ, என் தலையை மாலைவுக்காக பாப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தளபதி இந்த மாதிரி நடிச்சு பாக்குறோம் நாங்க, ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்க மாதிரி பார்த்தோம்னே ஃபுல் ஆக்ஷன் பிளாக்கா தான் இருக்கும் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி விஜய் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ரோல் இருக்கும் நினைக்கிறேன். ரெண்டு பேரும் ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இருந்து வர மாதிரி பிளாட் சொல்றாங்க. நம்ம ஒரு ஸ்டோரி சொன்னோம்னா கண்டிப்பா அது இருக்காது. டீசர் பாக்குறப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு விஜயும் வந்து விஜய் சேதுபதியும் ஒரு கை வைக்கிற மாதிரி ஒரு டேக் வரும். சோ நம்ம அதெல்லாம் நினைக்கிறப்போ உங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, எல்லாரோட மைண்ட் தாட் அப்படிதான் இருந்துச்சு, இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க ரெண்டு பேருமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனா அப்படி இருக்காது, கண்டிப்பா வேற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க கண்டிப்பா. என்னோட மைண்ட் தாட் நான் பாக்குறப்ப வந்து சோ பேட்டை படம் பேட்டை இருக்குல்ல, அது மாதிரியே தான் எனக்கு வர மாதிரி தான் ஒரு பாபி சிம்மாக்கு பதிலாக அர்ஜுன் தாஸ், ரஜினி சாருக்கு பதிலாக விஜய் சார், அண்ட் விஜய் சேதுபதி கேரக்டர் அப்படியே விஜய் சேதுபதி அந்த மாதிரி தாட்ல தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பாது மாதிரி வரும் நினைக்கிறேன், ரெண்டு விதா சீன்ஸா, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு இது, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு எலெக்ஷன் இது மாதிரி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ற மாதிரி இன்ட்ரோடக்ஷனே வரும். விக்ரம் ஏதா மாதிரி தான் இருக்கும், அந்த இதே கெட்டப்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நெகட்டிவ் ரோல்ல தான் இருப்பாரு விஜய் சேதுபதி, அதை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. படத்துல வந்து விஜய் ரெண்டு கெட்டப்னு நினைக்கிறேன் என்னோட கருத்து, ஏன்னா சார் இதுலயும் ஆக்டிங் வந்து ரவுடி கெட்டப்னு நினைக்கிறேன், அது மாதிரிதான் டீசர்ல இருந்துச்சு. படம் வந்து மெர்சலோட வேற லெவல்ல இருக்கும் என்னோட கணிப்பா தான். ஒரு ரீமேக்ஸ் படம் சொல்லிட்டு இருக்க போடா போ சரி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ, அது ஒரு ரீமேக் படம் அல்ல, கிடையாது. மம்முட்டியா மம்முட்டி நடிச்சிருக்காரு, இவன் தலை ஃபேன் ப்ரோ. வைத்தியா ஜில்லா காண்டில் பேசிருக்காங்க, இவங்க ஆள் படம் வரலன்ட்டு எங்க ஆள் படம் வந்துருச்சு, என்ன டீசர் விட்டாங்க அதை பாத்துட்டு புறாமல பேசிருக்காங்க, வேற ஒன்று கிடையாது. என்ன மாதிரி போனா ஓடும் அவ்வளவுதான் எங்க தலைவர் படம். அதாவது இருந்தா நீ சும்மா கேள்வி என்ன கேட்டாங்கடா, கேள்வி கேள்வி என்ன கேட்டாங்க, நீ பேசாதடா வந்து குடிச்சிட்டே இருப்பான். ஏய் சும்மா ஆடுறா ப்ரோ, நீ எடிட் பண்ணி தூக்கிருங்க ப்ரோ, கேட்க மாட்டேங்கிறான். இல்ல வந்து ப்ரொஃபஸரா நினைச்சிருக்காரு, அதாவது இப்ப ரவுடி பாத்துருப்போம், ஸ்டூடெண்ட் ரவுடியா இருந்து பாத்துருப்போம், இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஸர் ரவுடியா இருக்காரு ஒன்னும் கிடையாது. அடி அடிதான், படம் படம் தான், மாசு மாசு தான், தளபதி வந்தா வெயிட் தான். நீ போடா ப்ரோ, எடிட் பண்ணி தூக்கிருங்க ப்ரோ, இவன் சேர்த்துக்காதீங்க ப்ரோ, தூக்கிருங்க ப்ரோ. இவன் தலை தலையை பேச கேளுங்க ப்ரோ, ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டான், கேளுங்க நீ பேசு, இப்ப நீ பேசு. தலைய பத்தி சொல்லணும்னா டைம் முடிஞ்சு நாங்க போயிட்டு வரோம், பாய் குட் நைட். நான் தலைஃபன் தலைவர் அந்த மாதிரி காமெடி, அந்த மாதிரி காமெடி எல்லாம் நான் பாக்குறது இல்ல, கவலைப்படாதீங்க. தேவையில்லாத பேச்சுதான் விஜய் எந்த மாதிரி, விஜய் சேதுபதி எந்த மாதிரி நல்லா இருக்குமே தெரியும். ஆனா அவருக்கு மதிச்சு அவருக்கும் இடம் கொடுத்து அவரை ஈக்குவலா நடிக்க வச்சிருக்காங்க, அதுதான் ப்ரோ தளபதி பிடிச்சது. ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறது எல்லாமே டார்க்கா எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க, ஒரு நல்ல ஸ்டோரியா தான் இருக்கும். சோ மாஸ்டர் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி அந்த மாதிரி. ஆனா காப்பி கண்டிப்பா இருக்காது ப்ரோ, ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் வே ஆஃப்
ஸ்டைல் திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். தெரியல ப்ரோ, அவங்க கமல் ஃபேன் பாயின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்ஸ்பயர் வேணா பண்ணிருப்பாங்க, பட் அட்ட காப்பி சில பேர் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க ப்ரோ. கடைசியில வந்து அந்த சேதுபதி தளபதியும் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் சீன் வந்து எப்படியும் ஒரு ஹாஃப் அவர் வரும்னு சொல்றாங்க. அதுதான் அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாசேஜ் வெளித்தன எனக்கு பிடிச்சிருக்கு. குடிகார மாசம் பிடிக்கா இல்ல எல்லா டீச்சரும் பிடிக்கும். சொல்ல போனா டீச்சரையும் பிடிக்கும். ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு வில்லன் நினைக்கிறேன். ஒருத்தர் இருக்காரு, அர்ஜுன் தாஸ் ஒருத்தர் இருக்காரு. மணியை தட்டி விடுங்க.